ஒரு பசுமை சார்ந்த எக்கோ த்ரில்லரை முன் வச்சிருக்காரு நவரசா சீரீஸோட இன்மை புகழ் ரத்தீந்திரன் ஆர் பிரசாத். நிறைய புது முகங்களுக்கு நடுவுல சம்யுக்தாவா தனிச்சு நிக்கிறாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். சைக்காலஜிஸ்ட், குழந்தையின் தாய் அப்படின்னு ஐஸ்வர்யா ராஜேஷோட கரியர்ல மற்றும் ஓர் அழுத்தமான கதாபாத்திரம்னு சொல்லலாம். அதை ரொம்பவே சிறப்பாகவும் செஞ்சிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ், பாவேல் நவகீதன், நக்லைட்ஸ் குழு தவிர்த்து படம் முழுக்கவே பல புதுமுகங்கள் நிறைஞ்சிருக்காங்க. இரண்டாம் பாதி முழுக்கவே கதையை தாங்கி நிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அது அவந்திகா வந்தன பூதாங்க. வித்தியாசமான முதல் படம், அதுலயும் சவாலான பாத்திரம்னு அதோட தன்மை அறிஞ்சு நடிச்சிருக்காங்க. அந்த வீட்ல ஒரு வேலையாள் போல வர பாவில் நவகீதன் இன்னொரு நல்ல கதாபாத்திரத்துல நடிச்ச திருப்தியோட கடந்து போறாரு. ஒரு த்ரில்லர் கதை, அதுல ஒரு உலகளாவிய கருத்து அப்படின்னு முன் வச்சிருக்காரு ரத்தீந்திரன் ஆர் பிரசாத். பூமிக்கு தன்னை காப்பாத்திக்கிறது எப்படின்னு தெரியும், உன்னைய காப்பாத்திக்க, முடிஞ்சா காப்பாத்திக்க போன்ற வசனங்கள்லாம் மாசா இருக்குங்க. அதோட பிருத்வி சந்திரசேகரனின் பின்னணி இசை படத்துக்கு பெரும் பலம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ராபர்டோ ஜஸ்ராவோட ஒளிப்பதிவு அந்த இருள் சூழ்ந்த இரவுகளையும் கூட அவ்வளோ அழகா படமாக்கியிருக்கு. படத்துல வர ஓவியங்களும் அந்த அனிமேஷன்களும் ஆஹா, கலை இயக்கம் குழுவுக்கு ஒரு சபாஷ். இதெல்லாம் தாண்டி படம் சொல்லுற அந்த மெசேஜும் அதை ஃப்ளாஷ்பேக்ல ஆட்டிசம் நீச்ச அறிவியல் அறிஞர்களின் தியரிகளோட கனெக்ட் பண்ண விதமும் சுவாரஸ்யமான ஐடியாங்க. தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெஷ் டீம் ஒரு ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்டோட களமிறங்கி அதை திறம்பட செஞ்சதுக்கு நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப். உலகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயத்த பேய் மூலமா சொல்லி அதுல ஓரளவு வெற்றியும் அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓவராலா இந்த வார வீக்கெண்டுக்கு பூமிகா ஒரு நல்ல சாய்ஸ்.